தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். உலகின் பணக்கார கடவுள் என்று சொல்லப்படும் பத்மநாப சுவாமி கோவிலில் பல மர்ம அறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அறையிலும் கோடிக்கணக்கான மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சில அறைகளை திறந்து அதில் இருக்கின்ற செல்வங்களை கணக்கிட்டு பார்த்ததில் அனைவருமே மிரண்டு போனார்கள். இன்னும் அந்த கோவிலில் அறை பியை அவர்கள் திறக்கவில்லை. தொழில்நுட்ப கோளாறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அறையை திறக்கக்கூடாது என்று அரச குடும்பம் தடை உத்தரவு வாங்கியிருக்கிறது. அந்த அறையை திறந்தால் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய கேடு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த அறையை சுற்றி பல்வேறு வதந்திகள் இருந்தாலும் பல அடுக்கு பாதுகாப்பில் இன்னும் பத்திரமாக அந்த அறை இருக்கிறது. இன்றைய தொழில்நுட்பத்தோடு அந்த அறையை நாம் பாதுகாத்தாலும் அரச குடும்பத்தை பொறுத்தவரை அந்த அறையை ஒரு யக்ஷி பாதுகாப்பதாகவும் அந்த அறைக்குள் தான் அந்த யக்ஷி இருப்பதாகவும் அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசி அஸ்வதி திருநாள் கௌரி லட்சுமி பாய் அச்சுறுத்தும் வகையிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அறை பியில் கஞ்சிரோட்டு யக்ஷி இருப்பதாகவும் ஒருவேளை அந்த அறையை திறந்தால் அவளுடைய அமைதி குலைந்து போகும், அவ்வாறு குலையும் பட்சத்தில் அது இந்நாட்டுக்கு பேரழிவாக இருக்கும் என்றும், ஆகவே அச்சுறுத்தும் தன்மை கொண்ட அந்த யக்ஷி எக்காரணம் கொண்டும் வெளியே வரக்கூடாது, அதற்காக அந்த அறை கதவை திறக்கக்கூடாது என்று திருவிதாங்கூரின் கடைசி மன்னர் சித்திரை திருநாள் பலராமவர்மனுடைய மருமகளான அதே சமயத்தின் இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியம் கேரள கோவில் கட்டிடக்கலை பற்றி பல புத்தகங்கள் எழுதிய அஸ்வதி திருநாள் கௌரி லட்சுமி பாய் சொல்கிறார், அரச குடும்பத்தில் இருந்தாலும் பிரபல எழுத்தாளராக இருந்தாலும் இவர் பயப்படும் அந்த யக்ஷியார். யக்ஷியை பற்றி பொதுவாக நம்மிடையே சொல்லப்படுகின்ற அந்த கதைகள் என்ன, அதையெல்லாம் தாண்டி அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான தகவல்கள் என்ன? உண்மையில் யக்ஷி ஒரு பெண் தெய்வமா அல்லது மோகினியா அல்லது இந்த உலகத்தை அழிக்கும் சக்தி கொண்டவளா? இவ்வாறு யக்ஷியை பற்றி இருக்கும் பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோவின் இறுதியில் இதுவரை உங்களுக்கு தெரியாத நம் நாட்டார் தெய்வத்தின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்து தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். யட்சி, யக்ஷி, யட்சினி என்று சொல்லப்படும் இந்த பெண் தெய்வம் யார்? முதலில் இது பெண் தெய்வம் தானா அல்லது மக்களை தன் அழகால் மயக்கும் மாய மோகினியா என்று பல்வேறு கேள்விகள் உங்கள் மனதிற்குள் வரலாம். சமீப காலமாக அந்த யக்ஷியை பற்றி பல்வேறு செய்திகளும் பல்வேறு திரைப்படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. யக்ஷி கதை என்று சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது கேரளாவில் சொல்லப்படும் கதைகள் தான். இரண்டு விதமான யக்ஷியின் கதை அங்கு மிகவும் பிரபலமானது. முதலில் பத்மநாப சுவாமி கோவிலுடைய அந்த பி அறையை காக்கும் அந்த யக்ஷியை பற்றி கேரளாவில் சொல்லப்படுகின்ற அந்த கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவின் தொன்ம கதைப்படி கேரளா கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சரக்கோடு பகுதியில்தான் இந்த கஞ்சரக்கோட்டு யக்ஷியின் கதை ஆரம்பிக்கிறது. திருவிதாங்கூர் அரச பரம்பரையில் புகழ்பெற்றவரான மார்த்தாண்டவர்மாவுடைய மனைவியின் சகோதரரான ராமன் தம்பிக்கும் ஸ்ரீதேவி என்ற ஒரு தாசி பெண்ணுக்கும் நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. இந்த ராமர் தம்பியின் மீது அந்த பெண் அதிகமான அன்பு வைத்திருக்கிறாள். எப்படியாவது ராமன் தம்பியின் குடும்பத்திலிருந்து அவனை பிரித்து அவனோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கிறது. அதனால் பல்வேறு சதி திட்டங்களை அவள் திட்டுகிறாள். இது தெரியாமல் அவனும் ஏமாந்து விடுகிறான். பிறகு இவளுடைய சகோதரன் வழியாக அந்த உண்மை ராமன் தம்பிக்கு தெரிய அவனும் அந்த ஸ்ரீதேவி என்ற பெண்ணை கொன்று விடுகிறான். பிறகு மீண்டும் பழிவாங்கும் எண்ணத்தோடு மறுபிறவி எடுத்து ஆண்களை மயக்கும் அழகோடு ஒரு யக்ஷியாக அவள் பிறக்கிறாள். அவளை பார்த்தாலே ஆண்கள் மதிமயங்கி போவார்கள். அவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவள் வளர்ந்து அவள் அழகில் மயங்கி அவளை தேடி வரும் பல மனிதர்களை அவள் கொன்று இரத்தத்தை உறிஞ்சுகிறாள். இருந்தாலும் அவள் யாரால் கொல்லப்பட்டாலோ, அதாவது அந்த ராமன் தம்பியின் மீது அவளுக்கு இன்னும் அந்த காதல் இருக்கிறது. ஆகவே மறுபிறவிலும் யக்ஷியாக பிறந்தும் அவனை அடைய வேண்டும் என்று அவள் இயங்குகிறாள். அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகிறாள். இதை அறிந்த ராமன் தம்பி மாந்திரிகத்தின் உதவியோடு அவளை மூன்று கட்டளைக்கு உட்படுத்தி ஒரு வருடம் அவளோடு வாழ்ந்து பிறகு அவளுக்கு கோவில் கட்டி வணங்குவதாக சொல்லி நீ அங்கேயே இருக்குமாறும் சொல்லி அமைதிப்படுத்துகிறார்கள். அவ்வாறும் செய்தார். அவ்வாறு அமைதியான அந்த கஞ்சரக்கோட்டு யக்ஷிதான் இப்பொழுது பத்மநாப சுவாமி கோவிலில்
அரை பீயில் இருப்பதாக திருவிதாங்கூர் அரசு நம்புகிறது. அந்த காலகட்டத்தில் இந்த யக்ஷிக்கு கோவில் கட்டியும் வணங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது இப்பொழுது இல்லை. மீன மாதத்தில் பூரம் நாளன்றும், அது தவிர மலையாள மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்று பல பக்தர்கள் யக்ஷி அம்மாவிற்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். இதுதான் மலையாள நாட்டுப்புற கதைகளில் வருகின்ற ஒரு தொன்மவியல் கதை. இதே போல் அங்கு மிக பிரபலமான கதை கள்ளியங்காட்டு நீலி வரலாறு. முதல் கதையைப் போல இந்த கள்ளியங்காட்டு நீலியும் ஒரு யக்ஷிதான். ஆனால் அந்த யக்ஷிக்கு அவர்கள் சொல்லும் வரலாறு அப்படியே நம் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற இசக்கியம்மன் வரலாறோடும் பழையனூர் நீலி வரலாறோடும் அப்படியே ஒத்து போகிறது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கேரளா என்று பிரிந்திருக்கவில்லை. அனைத்தும் தமிழ் நிலமாகத்தான் இருந்தது. அது ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு செல்லும் பொழுது வெவ்வேறு கதைக்களத்தோடு வெவ்வேறு புதிய பெயர்களோடு நடமாட ஆரம்பித்தது. ஆக அந்த கள்ளியங்காட்டு நீலி வரலாறும் இங்கே சொல்லப்படும் இசக்கியம்மன் பழையனூர் நீலி வரலாறும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இங்கு கோவில் கட்டி கும்பிடும் இந்த தெய்வத்தை அவர்கள் அந்த ஊரில் யக்ஷி என்று சொல்லி பழிவாங்கும் தெய்வமாக, இரத்த வெறிப்பை பிடித்த தெய்வமாக பார்க்கிறார்கள். ஆனால் கேரளாவில் இருக்கின்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் யக்ஷியை பற்றி ஆராய்ந்து பார்த்ததில் அவர்களுடைய யக்ஷியும் நம் நாட்டில் வணங்கப்படுகிற சிறு தெய்வங்களும் நாட்டார் தெய்வங்களும் ஒன்றே என்று சொல்கிறார்கள். சுமார் 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் கேரளாவில் இருந்த பல நிலப்பிரபுக்கள், வசதி வாய்ந்தவர்கள் பல்வேறு அழகான பெண்களை ஏமாற்றினார்கள். அவர்களோடு உறவில் இருந்து குழந்தையை கொடுத்து துரத்தி விட்டிருக்கிறார்கள். அவ்வாறு சென்ற அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இறந்து போகவே அதை பார்த்த வசதி வாய்ந்தவர்கள், நிலப்பிரபுக்கள், தம்புரான் என்று சொல்லப்படும் மக்கள் அந்த பெண் தெய்வத்தின் கோபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வழிபட ஆரம்பித்தார்கள். அதே சமயத்தில் பெண்களை காயப்படுத்தக்கூடாது என்ற நோக்கிலும் யக்ஷி வழிபாடு அங்கு இருந்திருக்கிறது. அழகான பெண்களை யாரும் காம எண்ணத்தில் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறான அழகான பெண்களை யக்ஷியோடு வரையறுத்து சொன்னார்கள். ஆக இவ்வாறான கதைகள் வழியாக அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். நாளடைவில் அந்த யக்ஷி வழிபாடு பல்வேறு கட்டமாக உருமாற ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் நாக யக்ஷி என்று எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுது குழந்தை வரம் வேண்டியும், பிரசவ நேரத்தில் பெண்கள் இறக்கக்கூடாது என்பதற்காகவும் யக்ஷியம்மா வழிபாடு செய்கிறார்கள். கேரளாவில் மன்னார்சாலா இடத்தில் நாகராஜா கோவில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கோவில். அந்த கோவில் முழுக்க பல இடங்களில் நாக சிற்பங்கள் இருக்கும். அந்த கோவிலில் கூட நாக யக்ஷியை பற்றிய பல்வேறு கதைகள் உலா வருகின்றன. அந்த காலகட்டத்தில் இருந்த இந்து மதத்தில் மட்டுமில்லாமல் கிறிஸ்துவ மதத்திலும் யக்ஷியை தெய்வமாக பார்க்காமல் பேய் வந்ததாக நம்பி அடக்கியிருக்கிறார்கள். சாமி வந்தது போல ஆடும் பெண்களுடைய அந்த முடியை ஆணி கொண்டு மரத்தில் அடித்திருக்கிறார்கள். ஆக யக்ஷியை ஒரு பக்கம் வணங்கியும் இருக்கிறார்கள், ஒரு பக்கம் பார்த்து பயந்தும் இருக்கிறார்கள், மறுபக்கம் பேய் பிசாசு என்று விரட்டியும் இருக்கிறார்கள். யக்ஷி இருப்பது போல யக்ஷன், அதாவது கந்தர்வன் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறையும் அங்கு இருந்திருக்கிறது. 19 நூற்றாண்டு, 20 நூற்றாண்டின் துவக்கத்தில் கேரளாவில் இருக்கின்ற இளம் பெண்களை வீட்டின் திண்ணையில் 6 மணிக்கு மேல் அமர்வதற்கு அனுமதி தரமாட்டார்கள். கந்தர்வன் வருவான், அழகான பெண்களை தூக்கி செல்வான். அதிலும் குறிப்பாக கற்போடு இருக்கும் பெண்களை மட்டும்தான் அவன் குறிவைத்து வருவான் என்கின்ற ஒரு பயத்தை அந்த காலகட்டத்தில் சிறு பெண் குழந்தைகள் முதல் இளம் வயது பெண்கள் வரை அனைவருடைய மனதிலும் அந்த அச்சத்தை உருவாக்கியிருந்தார்கள். இந்த கதையும் ஒரு வகையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கியிருக்கலாம். ஆக நம்முடைய நிலத்தில் இருக்கும் நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் தான் கேரளாவில் யக்ஷியாக இருக்கின்றன. ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் அதை ஒரு காலகட்டத்தில் வணங்காமல் இப்பொழுது நாக யக்ஷிகளாக வணங்கி வருகிறார்கள். அதே சமயத்தில் மற்றொரு இடத்தில் காளி தெய்வத்தின் துணை தெய்வமாக, உப தெய்வங்களாக யக்ஷியை வணங்கி வருகிறார்கள். அதிலும் மாந்திரகத்தில் ஈடுபடுபவர்கள் யக்ஷியின் அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பல வகையான யக்ஷிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு யக்ஷிக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கின்றன. அதை நாம் அடைய வேண்டும் என்கின்ற பல கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். ஜோதிடம் போல அல்லாமல் மாந்திரிகத்தை நம்பும் மக்கள் இதை இன்றும் நம்பி வருகிறார்கள். சரி, இந்த யக்ஷி வழிபாடு கேரளாவில் மட்டும்தான் இருக்கிறதா, வடநாட்டில் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இங்குத்தான் ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பு முனை இருக்கிறது. கேரளாவின் நாட்டுப்புற கதைகளின்படி 15, 16, 17 இந்த நூற்றாண்டுகளில் தான் யக்ஷி என்ற பெயரே அங்கு வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாக சமணர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே யக்ஷி வழிபாடு இருந்திருக்கிறது. பொதுவாக சமணர்கள் வழிபடும் தெய்வங்களாக 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறார்கள். இந்த தீர்த்தங்கரரை நாம் தமிழில் அருகன் என்று சொல்வோம்.
ஆக அருகனை வழிபடுவோர் ஆறுகதர் என்று அழைக்கப்பட்டார்கள். 24 பேரில் கடைசி தீர்த்தங்கரர்தான் மகாவீரர். ஆக அந்த 24 பேர்களும் சமணர்களுடைய உயர்ந்த தெய்வங்கள். அதே சமயத்தில் இவர்கள் சிறு தெய்வங்களையும் வணங்கியிருக்கிறார்கள். அந்த சிறு தெய்வத்தில் யக்ஷியும் இருக்கிறாள். பொதுவாக சமணர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து உயர் நிலையை அடைந்தவர்கள். இவ்வாறு இந்த 24 பேர்களும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து சென்றாலும் இரண்டு கை கொண்ட சிலைகளை மட்டும்தான் சிற்பமாக படைத்தார்கள். அதாவது மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக இவர்கள் இருந்தாலும், ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும், கற்பனைக்கு அப்பாற்பட்ட புராண கதைகள் வருகின்ற கடவுள்கள் இவர்கள் கிடையாது. நம்மை போல் மனிதனாக பிறந்து வாழ்ந்து உயர் நிலையை அடைந்தவர்கள் என்பதால்தான் சமணர்களுடைய சிலை இரண்டு கைகளோடு ஒரு மனிதன் அமர்ந்திருப்பது போல இருக்கும். இவ்வாறான சமணர்களை வணங்குபவர்கள் சமண மதத்தில் சிறு தெய்வமாக யக்ஷியை வணங்குகிறார்கள். சமண சமய சாஸ்திரங்கள் 24 யட்சிணிகள் இருப்பதாக சொல்கிறது. அதாவது 24 தீர்த்தங்கரங்களோடு 24 யட்சிணிகள் இருந்திருக்கிறார்கள். சமணர் கோவில்களில் சமண சிலைகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பக்கத்தில் அழகான பெண் உருவம் கொண்ட சிலைகள் இருக்கும். அவர்கள்தான் யட்சிணிகள். ஆக ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒவ்வொரு யட்சிணிகள் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு யட்சிணிக்கும் கதை இருக்கிறது. அவ்வாறாக 24 யட்சிகளில் அம்பிகா யக்ஷியின் கதை சமண சமயத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கதை என்ன தெரியுமா? சோமசர்மன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் அக்னிலா. அவன் ஒரு நாள் தன் மனைவியை சமையல் செய்ய சொல்லிவிட்டு ஒரு சில பிராமணர்களை விருந்துண்ண அழைத்திருக்கிறான். அவர்கள் விருந்துண்ண வருவதற்கு முன்பாக இரு சமண முனிவர்கள் அந்த பக்கம் வர அந்த இருவருக்கும் அக்னிலா உணவு பரிமாறியிருக்கிறாள். ஏனென்றால் வேண்டிய அளவு உணவு வீட்டில் இருந்ததால் சமணர்களை அழைத்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு உணவு பரிமாறியிருக்கிறாள். அவர்கள் சென்ற பிறகு உணவு அருந்து வந்த பிராமணர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள். சமணர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று மறுத்துவிட்டு கோபமாக சென்று விட்டார்கள். தான் அழைத்து வந்த விருந்தினர்கள் இவ்வாறு அவமதிக்கப்பட்டதை எண்ணி கடுங்கோபமடைந்த சோமசர்மன் தனது மனைவியான அக்னிலாவையும் அவளது மகன்களையும் வீட்டை விட்டு துரத்திவிட்டான். பிறகு காட்டுக்கு போன அக்னிலா அங்கு சிறிது காலம் இருந்தாள். சில நாட்கள் சென்றவுடன் சோமசர்மனுக்கு அவன் செய்த தவறு புரிய காட்டுக்கு சென்று தன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு அழைத்து வர விரும்பி காட்டுக்கு வந்தான். இதை தூரத்தில் பார்த்த அக்னிலா தன்னுடைய கணவன் தன்னை தாக்க வருவதாக எண்ணி பயந்து போய் மலை முகட்டில் இருந்து கீழே குதித்து இறந்து விடுகிறாள். பிறகு அவளுடைய நல்வினைகளால் அவள் ஒரு யக்ஷியாக பிறக்கிறாள். அந்த யக்ஷியின் பெயர்தான் அம்பிகா. மனைவி தன்னை தவறாக புரிந்து கொண்டு தன்னையே மாய்த்து கொண்ட காரணத்தால் வருத்தமுற்ற சோமசர்மன் சில காலம் கழித்து இறந்து போனான். இறந்து போன அவன் ஒரு சிங்கமாக பிறந்தான். அவன்தான் யக்ஷி அம்பிகாவுடைய வாகனமாக இருந்தான். இந்த கதையை விஜயநகர காலத்து ஓவியர்கள் வண்ணமாக தீட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். அக்னிலா சமண முனிவர்களை வரவேற்று வணங்கும் ஓவியத்தை அவர்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள். இன்னமும் அந்த ஓவியம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஆக சமண சமயத்தில் 24 யட்சிணிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு யட்சிணியின் கதைதான் இது. இந்த அம்பிகா யட்சிணியின் கதைதான் நம் தமிழ்நாட்டில் இசக்கி அம்மனின் வரலாறாக பேசப்படுகிறது. ஆக இந்த யக்ஷி தெய்வமானது ஒவ்வொரு நிலப்பரப்பில் ஒவ்வொராக அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடாக இருக்கிறது. நாம் அந்த தெய்வங்களை வணங்குகிறோம். அந்த தெய்வம் நம்மை காக்கும் என்று உறுதியாக இருக்கிறோம். இதே தெய்வங்கள் கேரளாவில் மாந்திரிகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது, மோகினியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மலையாளத்தில் 1960-70 காலங்களில் வந்த பல திரைப்படங்கள் யக்ஷியை ஒரு மோகினியாக காட்டியிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் வணங்கப்படுகின்ற தெய்வங்கள் அதே கதைகள் கேரளாவில் மோகினிகளாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் சமண மதத்திலும் யக்ஷிகள் இருந்திருக்கிறார்கள். ஒரிசாவில் இருக்கின்ற புவனேஸ்வரில் 64 யக்ஷிகளுடைய கோவில் இருக்கிறது. அது மிகவும் பழமையான கோவில். பார்க்கவே அவ்வளவு அருமையாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பல்வேறு மாந்திரிக தாந்திரிக வேலைகள் செய்வதற்காக அந்த கோவிலை கட்டியிருக்கலாம் என்று ஒரு கூற்றும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உத்தமமேஸ்வர தாந்திரிக நூல் என்று சொல்லப்படுகின்ற நூலில் 36 யட்சிணிகள் இருப்பதாகவும், ஒவ்வொரு யட்சிணிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு யட்சிணியை எப்படி வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்கும், சக்தி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், தீமைக்கு பயன்படுத்தலாம் என்றெல்லாம் குறிப்பிட்டு இந்த நூல் இருக்கிறது. ஹம்சினி, பிசாசினி, ஜனரஞ்சிகா, விசாலா, மதனா, காந்தா, காலகர்ணி, மகாபையா, மகேந்திரி, சங்கினி, தந்திரி, மசானா, வட்சயாட்சினி, மேகலா, விகலா, லட்சுமி, மாலினி, சகபத்ரிகா, சுலோச்சனா, சோபா, கபாலினி, வரையாட்சினி, நடி, காமேஸ்வரி, மனோரமா, பிரமோதா, அனுராகினி, நாகேசினி, பாமினி, பத்மினி, ஸ்வர்ணவதி, ரதிப்ரியா என்று 36 யட்சிணிகளை மாந்திரிகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆக இந்த யட்சிணி வழிபாடு என்பது சுமார் 200-300 ஆண்டுகள் கிடையாது, 2000 ஆண்டுகள் பழமையாக இந்த வழிபாடு
நம் நிலத்தில் இருந்திருக்கிறது. ஏனென்றால் பர்கோட், சாஞ்சி மற்றும் மதுராவில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் பொழுது பல எச்சின சிலைகள் கிடைத்திருக்கிறது. அவ்வளவு ஏன் இந்தியாவில் இருந்து பல சிலைகளை கடத்தியிருக்கிறார்கள்? அவ்வாறு கடத்தப்பட்டு பிடிபட்ட சிலைகளில் உலகிலேயே அதிக விலை மதிப்பிலான சிலை யக்ஷி சிலைதான். மத்திய பிரதேசத்தில் சாத்னா மாவட்டத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு யக்ஷி சிலை ஒரு விவசாயிக்கு கிடைத்திருந்தது. அவரிடமிருந்து திருடப்பட்ட அந்த சிலையின் மதிப்பு கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய். 2014 தரவுப்படி அந்த யக்ஷி சிலையை இன்று வரை மீட்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக யக்ஷி, யக்ஷினி என்று சொல்லப்படும் இந்த பெண் தெய்வங்கள் ஒரு காலகட்டத்தில் பல்வேறு நிலங்களில் வணங்கப்பட்ட தெய்வங்களாக இருந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் காக்கும் தெய்வம், கேரளாவில் பயமுறுத்தும் தெய்வம், சமணர்கள் மத்தியில் கூடவே இருக்கும் சிறு தெய்வம். இவ்வாறான எச்சனைகள் வழியாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிகிறது. பெண் தெய்வ வழிபாடு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செழிப்பாக இருந்திருக்கிறது. அதனால்தான் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து எச்சின சிலைகளும் உருவ அமைப்பில் அழகாக செழிப்பாக இருப்பது போலவே செதுக்கப்பட்டிருக்கிறது. சமணர் வழியாக நம் தமிழ் நிலத்தில் எச்சினி வழிபாடு இசக்கியம்மன் வழிபாடாக மாறியதா, அல்லது இசக்கியம்மன் வழிபாடுதான் சமண மதத்தில் எச்சினி வழிபாடாக மாறியதா என்கின்ற கேள்விக்கு பதில் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நம் தென் தமிழகத்தில் அதிகமாக வணங்கப்படும் இசக்கியம்மனுக்கு பின்னாலும் பல்வேறு வரலாறுகளும் கதைகளும் சொல்லப்படுகின்றன. அதை நாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். யக்ஷ தெய்வத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல வரலாறை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் பல தமிழ் நாவல்களை சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் இலவசமாக கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.